ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரேமா. இது பிரேமாஸ் லைஃப். நம்ம வந்து இட்லி மாவு அரைச்சாலும், நம்ம ஒரு 10 வாட்டி அரைச்சாலும், அதில் 2 வாட்டி அது எப்போயாவது ஒரு சின்னதாக ஒரு சொதப்பில் இருக்கும், கொஞ்சம் பிசு பிசுப்பாக வரும், மந்தமாக வரும். அது எதுவுமே இல்லாமல் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற 10 டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இட்லி மாவு அரைச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை வாட்டி நீங்கள் செஞ்சாலும் ஒரு வாட்டி கூட மிஸ் ஆகாமல் பஞ்சு மாதிரி மாவு புளிக்காமல் இருக்கும். எல்லா டிப்ஸையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டி, அரிசி, உளுந்து, வெந்தயம் நல்ல குவாலிட்டியாக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கிளாஸில் உங்களுக்கு அளந்து சொல்ல போகிறேன். நீங்கள் வீட்டில் பொதுவாக எத்தனை பேருக்கு போடுவீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்து அளந்துக்கலாம். ஆனால் என்ன ஒரே ஒரு ரூல்னா, 4 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் உளுந்து, அப்போ 8 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் உளுந்து, அதுதான். ஸோ மட்டமாக வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். குவாலிட்டி நான் ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னா, அதுதான் உங்களுக்கு நல்ல உபரி கொடுக்கும். நீங்கள் உளுந்து நல்லா நீங்கள் மட்டமான குவாலிட்டி சூஸ் பண்ணிங்கன்னா, நம்ம அரைக்கும் போதே தெரியும் உளுந்து வந்து நல்லா எலும்பி மேலே வரவே வராது. இது நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அரைக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நான் வந்து இப்போது 4 கிளாஸ் இட்லி அரிசிக்கு 1 கிளாஸ் உளுந்து எடுத்துக்கிறேன், அதுவும் மட்டமாக. வெந்தயம் வந்து 1 to 1.5. சில பேருக்கு வந்து அந்த கலர் ரொம்ப ஒயிட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க, அப்போ வெந்தயம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதனால் நம்ம சத்தாக இருக்கிறனால நம்ம ஜாஸ்தியும் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. ஸோ உளுந்து வந்து நான் மட்டமாக 1 கிளாஸ் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த டெக்னிக் வந்து மோர் தென் 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இட்லி பண்ணி எந்த வாட்டியுமே தப்பாக செஞ்சு கற்றுக்கிட்டு பர்ஃபெக்டான ப்ரிப்ரேஷன் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தயம் வந்து நான் அப்படி மட்டமாக 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதுதான் பாருங்கள், எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்க போகிறோம். நான் வந்து உளுந்து அரிசி மூணுமே என்ன பண்ண போகிறேன்னா, சாலிடாக 5 hours ஊற வைக்க போகிறேன். நீங்கள் 4 மணி நேரம், நிறைய பேர் 4 மணி நேரம் ஊற வைக்கலாம் அப்படி சொல்லுவாங்க, தாராளமாக ஊற வைக்கலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம், அதிகபட்சம் 5 மணி நேரம், அதுக்கு மேலே கீழே நம்ம போக வேண்டாம். ஸோ அரிசி உளுந்து ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணி அந்த நல்லா ஸ்டார்ச் எல்லாம் வெளியே நல்லா எடுத்துட்டு அதை வந்து நல்லா சுத்தமான தண்ணி ஊற்றி வச்சு நீங்கள் 5 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. இதில் சுத்தமாக இப்போ நல்லா கழுவிட்டேன் பாருங்கள். கழுவுனதுக்கப்புறமா நம்ம நல்லா தண்ணி வச்சு ஊற வச்சு ஒரு சைடு வச்சிடலாம். நீங்கள் எப்போ அரைக்க போகிறீங்களோ, காலையிலனாலும் ஓகே, நைட்டம்னாலும் ஓகே, எப்படினாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி எப்போவுமே வந்து அதுக்கு 2 பங்காக ஊற்றுங்க. உளுந்து இருக்குன்னா சில டைம் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து 2 மணி நேரம் கழித்து பார்ப்போம், ஆனால் அரிசியில் தண்ணியெல்லாம் இழுத்துருக்கும், உளுந்தில் இழுத்துருக்கும், மேலே உளுந்தில் தண்ணியே இருக்காது. அதனால் எப்போவுமே 2 மடங்கு வச்சுருங்க. இப்போ 5 மணி நேரம் கழித்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா அப்படியே பந்து மாதிரி உளுந்தெல்லாம் நல்லா சாஃப்டாக இப்படி நசுக்குனாலும் நல்லா நசுங்கும், அந்த அளவுக்கு நல்லா தண்ணி உள்ளே இழுத்து ஊறியிருக்கு. தண்ணியும் குறையில பாருங்கள், கரெக்டாக நான் ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது. ஆட்டுறதுக்கும் இந்த தண்ணி அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம், நம்ம வந்து தண்ணி வந்து திருப்பி சேர்க்கவே தேவையில்லை. அரிசியும் பாருங்கள், நான் ஊற்றும் போது எவ்வளோ இருந்தது, இப்போ எப்படி கரெக்டாக ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான் வேலை. வெந்தயமும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ கிரைண்டரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துட்டு அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியவே மட்டுமா நான் சேர்த்துக்க போகிறேன். அந்த தண்ணியே போதுமான அளவுக்கு போதும். இதே வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இந்த தண்ணி மட்டுமே போதும். நம்ம கரெக்டாக ஊற வச்சிருக்கோம் 2 பங்கு, அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். புதுசாக பிகினராக இருக்கிறவங்க, எப்படி வந்து அரைக்க தெரியாதுன்னு இருக்கிறவங்க வந்து எவ்வளோ உளுந்து போடுறீங்களோ அந்த பாத்திரத்தில் 2 மடங்கு தண்ணி வச்சு அதை மட்டும் ஊற்றி அரைச்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல மாவு வந்து கொஞ்சம் பாதி அரைப்பட்டுருச்சு. நீங்கள் இதை தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு சைடில் இருக்கிற கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கிறதெல்லாம் நம்ம மாவில் கையில் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பியும் நல்லா தண்ணி வேணும்னா தண்ணி தெளித்து நம்ம இனியும் அரைச்சா போதும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக நல்ல மேலே எலும்பு வர்ற மாதிரி அரைப்படணும். ஸோ இன்னும் கொஞ்சம் விட்டுறலாம். இந்த மாவு நல்லா சாஃப்டாக அரைப்பட்டுருச்சு, பார்க்குறதுக்கே உங்களுக்கு நல்லா பந்து மாதிரி இருக்குது. இது நாங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் தூக்கி போட்டிங்க அப்படின்னா அப்படியே விழுகாமல் ரொம்ப ஸ்லோவாக பந்து மாதிரி விழுகும். அந்த மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள்,
அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த மாவை விட்டிங்கன்னா அந்த உளுந்து வந்து தண்ணியிலே மிதந்துட்டுருக்கும் காற்று நிறையா இருக்கிறனால. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ அந்த மாவு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம மெயினாக வந்து மாவு எடுக்கும் போது நம்ம கையில் தான் நம்ம எடுப்போம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம மாவு கரைக்கும் போது நம்ம கை போட்டு உப்பு போட்டு கரைக்கும் போது கரைக்க வேண்டாம். அப்படி பண்ணால் வந்து உங்களுக்கு சில பேர் நம்ம 5 நாள்லாம் மாவு ஆட்டி வைப்போம் இல்லையா, அப்படிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கெட்டு போகும், புளிச்சிரும் சீக்கிரமாக. இப்போ வந்து வெந்தயம் வந்து அரிசிக்கு முன்னாடி போட்டு நல்லா இந்த மாதிரி ஊறின நல்லா வெந்தயத்தை போட்டு அரைச்சிக்கலாம். வெந்தயம் ஒரு நல்லா ஒரு 2 சுற்று சுற்றுனதுக்கப்புறமா நம்ம அரிசி போடலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த உளுந்து பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போடும்போது அப்படியே பந்த மாதிரி மிதந்துட்டுருக்கோம், கீழே இறங்காது கரையாது. இதில் கரெக்டான கன்சிஸ்டன்சி இது. அப்போ நம்ம உளுந்து எடுத்துடலாம். இப்போ இந்த வெந்தயம் கூட அரிசியும் சேர்த்து போட ஆரம்பிச்சிடலாம். அது அரைச்சிட்ருக்கட்டும். அரிசியோட கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அரிசி வந்து பார்த்திங்கன்னா அரைப்பட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. அரிசி எப்போவுமே உளுந்து வந்து காற்று மாதிரி இருக்கும், அரிசி வந்து கீழே வெயிட்டாக அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ அரைப்பட்டுருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கையில் வந்து இப்படி தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நைஸாகவும் இருக்காது, ரொம்ப மொந்த குறக்குறப்பாகவும் இருக்காது. அப்படியே சாஃப்டாக கொஞ்சம் ரவை வந்து ஊற வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் கை வச்சு பார்க்கும்போது. அப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது அவ்வளோதான். அரைக்கிற விதம் இவ்வளோதான் முடிஞ்சது. அடுத்து வந்து மெயினாக வந்து கரைக்கிறதுக்குன்னு சில டிப்ஸ் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கை விட்டு நம்ம கரைக்க வேண்டாம். நீங்கள் பெரிய பேட்சாக அரைச்சி வைக்கிறீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டி வச்சு தான் ஈஸியாக கரைச்சிக்குவேன். அது நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வரும். நீங்கள் நிறைய பேட்ச் பண்ணும்போது நாளைக்கு செய்ய போகிற பேட்சை தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் உப்பு கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உளுந்தும் அரிசி எல்லாம் நல்லா வந்து அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டே எப்படி இட்லி சாஃப்டாக வருதோ அதே மாதிரி தேர்ட் ஃபோர்த் டேலையும் நம்ம சாஃப்டாக வரும். கடைசி இருக்கிற மாவை நம்ம தோசை கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அது நல்லா மிக்ஸ் ஆகணும், உளுந்தும் அரிசியும். அதுதான் மெயினான விஷயம் இங்கே. ஸோ கை வலிக்கும், ஆனாலும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம தனியாக கொஞ்சமாக நம்ம பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சு கொஞ்சம் உப்பு கலந்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அடுத்த நாள் இட்லி செய்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது எப்படி அடுத்த நாள் புளிச்சு மாவு புளிச்சு எப்படி வர்றது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ தனியாக எடுத்து வச்சாச்சு. இது நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடும். கொஞ்சம் இந்த மாதிரி பொங்கி வர்றதுக்கான இடம் விட்டு நீங்கள் வச்சுருங்க. நிறைஞ்சு இருந்ததுன்னா உங்களுக்கு கீழெல்லாம் வழிஞ்சிரும், கொஞ்சம் கேப் எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்து. ஸோ அடுத்த நாள் ஒரு 8 மணி நேரம் கழித்து வச்சுக்கலாம். நீங்கள் காலையில் அரைச்சி ஒரு 8 மணி நேரம் கழித்து நைட்டு செஞ்சுக்கலாம், இல்லைன்னா சாயந்தரம் அரைச்சி காலையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி மாவு எப்படி ரொம்ப ஃப்ளஃபியாக ரொம்ப ஏரியாக இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் இட்லி செஞ்சீங்கன்னா அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சட்னி சாம்பார் ஊட்டினா அந்தளவுக்கு இழுத்துக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். இப்போ மாவு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கிறது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ அந்த காற்றெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு மாவு நல்லாவே குறையும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி செய்ய ஆரம்பிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஊற்றிட்டு உங்களுக்கு எப்படி நல்லா ஸ்பாஞ்சியாக வருதுன்னு பாருங்கள். எப்போவுமே நீங்கள் வந்து கிண்டினதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து போட்டால் போதும். ஊற்றுறதும் மாவு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப அப்படியே கெட்டியாக அல்வா மாதிரி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சி இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பராக வரும். தோசைக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து நீங்கள் சாஃப்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்து பாருங்கள் எடுத்தாச்சு. எப்படி வந்து அந்த துணியோடு எப்படி அழகாக ஒட்டாமல் வருது பாருங்கள். லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம எடுத்துக்கலாம். சூடாக இருக்குது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். அந்த அரிசி கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சனால உங்களுக்கு அப்படியே சின்ன சின்ன ஓட்டையாக ரொம்ப ஏரியாக ரொம்ப ஃப்ளஃபியாகவும் இருக்கும்.
இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி கூட ஃபெயில் ஆகாமல் சூப்பரான ஸ்பாஞ்சியான இட்லி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் வந்து யோசிக்கவே தேவையில்லை, இந்த சொன்ன அப்படி இது பிக்கும் போது எப்படி வருது பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.